This is NDTV. And you're watching NDTV Hindu. Hello, hi viewers. Welcome to Chellame. இப்போ நான் சென்னை கொளத்தூரில் இருக்கிற பெட் லவர் ஹெலனோட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு பப்ளிஷிங் ஹவுஸில் காப்பரேட்டராக இருக்காங்க ஹெலன். ஒரு சர்வீஸ் மைண்டடான பர்சன். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க ஹெலன். அப்புறம் இதை தவிர இவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது அண்ட் கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. இது மட்டும் இல்லைங்க, ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஹெலனுக்கு எப்படி பெட்ஸ் வளர்க்குற ஆசை வந்துச்சு? என்னோடய ஃபர்ஸ்ட் பெட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த பெட்டோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு பெட் மேலே ரொம்ப பாசமோ எதுவுமே கிடையாது, இல்லைன்னா பெட் வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. கிஃப்ட் அது வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆச்சு. அது நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே கிடையாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அந்த ரொம்ப அழகாக இருந்ததுனால திருப்பி இன்னொரு டாக் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, நம்ம இந்த மாதிரி பெட்ஸ் வாங்க வேண்டாம், இங்கேயாவது இப்படி வழியில் எடுத்து வளர்த்தா அது இன்னும் திருப்தியாக இருக்குது, அந்த பெட்டுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டாம், நிறைய அன்வான்ட் அனிமல்ஸ் வெளியில் இருக்குதுன்னு தெரிய வந்தது. அதனால நான் அது ரொம்ப ஆர்வமாக அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக அது பண்ணிகிட்ருக்கிறேன். ஹெலனோட வீட்டில் இப்போ மொத்தமாக 3 cats இருக்குங்களா. இந்த மூணு பேருமே சிலரால் அபேண்டன் செய்யப்பட்டவங்களாம். ரோட்லேயும் ஸ்ட்ரீட்லேயும் சுற்றிட்டு இருந்த இவங்களை ஹெலனும் ஹெலனோட குட் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்களை காப்பாற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்களாம். இவங்க எல்லாரும் வேறு வேறு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்களாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்களாம். தற்சமே என்கிட்ட 3 cats இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட் வந்து ரொம்ப ஷீஸ் வெரி ஓல்டு, ஒரு 9 years அப்படியா இருக்கு. ரெண்டாவது கேட் வந்துட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக தான் எடுத்தேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேட். ஹாரிங்டன் ரோட்டில் இப்படி டாக்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் நம்ம சாப்பாடு போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கிற வழியில் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தது. யூஸ்வலாக கிட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட போனோன்னா இல்லை கூப்பிட்டோன்னா ஓடிடும், பயந்து போய். எதாவது இது நான் ரொம்ப பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கும்பொழுது கூட சவுண்டே போடல, அசையவே இல்லை. சரி, இதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா இல்லை அடிபட்டுருச்சா என்னென்ன கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்படியே அதை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க இது ரொம்ப நல்ல கேட்டு, அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் செக்யூர், அதனால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூடவே வீட்டில் இருந்துச்சு. வீட்லேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எந்த பயமும் கிடையாது. அது சத்தமே போடாது, ரொம்ப தேவைப்பட்டால் எப்போவாது சவுண்ட் போடும். அடுத்த கேட் வந்து நான் ஆரேபுரம் பஸ் ஸ்டாப்பில் இந்த மாதிரி தான் அந்த நடுவில் ரோடு தோண்டி போட்டிருக்கிறதுல ஒரு பெரிய கல்லுக்கடியில் பயங்கர சவுண்டு, அது கண்டிப்பாக இறந்துருக்கும் அங்கேயே விட்டுருந்தால் பஸ் ஏதாவது இடிச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 2 days அப்படியே அழுதுச்சு, ரொம்ப இன்செக்யூராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெண்டாவது கேட், வீட்டில் இருந்த கேட் வந்து இந்த குட்டி கேட்டை ரொம்ப நல்லாவே வெல்கம் பண்ணுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப விளையாடுங்க ரெண்டு பேரும், ரெண்டு பையன்கள் தான் ரொம்ப விளையாடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் கேட் வந்து ரொம்ப இந்த 2 cats ரொம்ப ஒட்டாது, ஒரு மாதிரி அவங்களோட கிட்ட ஃபுல்லாக போவா பட் ரொம்ப சேர்ந்துக்க மாட்டாள். 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த 3 cats ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க ஹெலன். இவங்கள் ஃபிஷ், நான்வெஜ் ஃபுட், வெஜ் ஃபுட், வைட்டமின்ஸ், ரெடிமேட் ஃபுட்னு எல்லாம் கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் இவங்க எல்லாரையும் சுத்தம் பண்ணி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. பெட்ஸ் வளர்க்குறவங்க வந்து யூஸ்வலாக பெட்ஸோடு ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க, இல்லை ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அந்த பெட்டுமே வந்து ஈக்குவலி ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அது யூஸ்வலாக இறந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த ஓனருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓனர்ஸ் வந்துட்டு நான் இனிமேல் இன்னொரு பெட்டை அடாப்ட் பண்ண மாட்டேன் அவங்க மன வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கும் இன்னொரு பெட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கும் கஷ்டம், அந்த பழைய பெட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணால் அந்த பெட்டுக்கு அவங்க அட்டென்ஷன் நிறைய கொடுக்கும் பொழுது அவங்க ஈஸியாக ஹீல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெட் நம்மளை விட்டு ரொம்ப பாசமாக இருந்து அதை இறந்து போ இல்லை பிரிஞ்சு போகிறப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் இன்னொரு பெட்டை அடாப்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கும் நல்லது, அந்த புதுசாக வர பெட்க்கும் ரொம்ப நல்லது.
ஸ்ட்ரீட்லேயோ இல்லை ரோட்லேயோ பெட்டை யாரெல்லாம் அபேண்டன் பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஹெலனுக்கும் மற்ற பெட் லவர்ஸ் மாதிரியே அளவுக்கு அதிகமான கோபம் இருக்காம். இந்த மாதிரி பெட்டை அபேண்டன் பண்ணுறவங்க பெட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பெட்டை சரியாக வளர்க்கவோ இல்லை சரியாக கவனிக்க தெரியாதவங்க தயவு செஞ்சு பெட்டே வாங்காதீங்க, பெட் வளர்க்கணும்னு ஆசையும் படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை பெட்டுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஹெலன்.